இப்போ நம்ம லாகின் பேஜ் லாகின் டாட் பிஹெச்பிக்கு ஃபார்ம் எழுத போகிறோம். லாகின் ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஃபார்ம் டேக்ஸ். இதுக்குள்ள நமக்கு ரெண்டு இன்புட் போட போகிறோம். வந்து இமெயிலுக்கு, இன்னொன்று வந்து பாஸ்வேர்டுக்கு. பாஸ்வேர்ட் ஆஸ் யூஷுவல் டிவ் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்குள்ள லேபிள், இதுக்குள்ள இமெயில், அப்புறம் அது கீழே இன்புட் ஃபீல்ட் டைப் டெக்ஸ், அப்புறம் நேம், யூசர் நேம் கொடுக்க போகிறேன். யூசர் நேம், அப்புறம் ஐடி, யூசர் நேம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு இந்த ஐடி கொடுக்குறோம்னா, இந்த ஐடி வந்து இந்த லேபிளில் உள்ள ஃபார் ஆட்ரிபியூட மேட்ச் ஆகும்போது நீங்கள் லேபிளை கிளிக் பண்ணால் கூட அந்த இன்புட் ஃபீல்டு வந்து செலக்ட் ஆகும். ஜஸ்ட் வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உள்ளது. இமெயில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ஐடியோட மேட்சாக இருக்கட்டும். இந்த லேபிள் ஃபார் ஆட்ரிபியூட், நேம் வந்து பாஸ்வேர்டாக இருக்கட்டும். இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்ட். அப்போ தான் வந்து நம்ம யூசர் டைப் பண்ணும்போது நமக்கு அந்த புல்லட் பாயிண்ட்ஸாக வரும். கடைசியாக சப்மிட் பட்டன், இன்புட் டைப் சப்மிட் நேம் சப்மிட் லாகின் டேட்டா, அப்புறம் வேல்யூ. இதுதான் வந்து அந்த லேபிளில் அந்த பட்டனில் ஷோ ஆகிற லேபிள். வேல்யூ வந்து லாகின். இப்போ இந்த லாகின் ஃபார்ம் போய் பார்ப்போம். ரிஃப்ரெஷ். இதுக்கு என்ன பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு H1 போட்டு லாகின் பேஜ். லாகின் இல்லைனா சில இடத்துல சைன் இன் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு ஒன்று தான், லாகின் ஆர் சைன் இன். யூசர் நேம் பாஸ்வேர்ட், அப்புறம் வந்து இதை ரெண்டுத்தையும் வந்து நான் பிரேக் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு செப்பரேட் லைனில் அந்த இன்புட் ஃபீல்டும் லேபிளும் வேணும். லைக் தேட் புட் பாஸ்வேர்ட் லாக் சைன் அப். இப்போது அடுத்தது நம்ம பண்ண போகிறது ஃபார்ம் ஆக்ஷன். இந்த லாகின் யூசர் லாகின் ப்ரெஸ் பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்னா நான் இதே பேஜுக்கு போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணல இல்லையா. சேம் திங், நம்ம சைன் அப் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணுமோ அதே பண்ணணும். எதுக்குன்னா அதுக்கு டேட்டா பேஸில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சானிடைஸ் அப்புறம் வேலிடேஷன் பண்ணணும். அது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். ரெஜிஸ்டருக்கும் பண்ணால் நம்ம லாகின்க்கு பண்ண போகிறோம். மெத்தட் போஸ்ட், அப்புறம் வந்து நோ வேலிடேட். நேராக போயிட்டு பிஹெச்பி, இதுக்குள்ளே இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபார்ம் சப்மிட் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு அதான் மெயின். இஃப் அண்ட் இஸ் செட், ஃபார்ம் சப்மிட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது அந்த செட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான் வந்து இஸ் செட்டுங்கிற மெத்தட். அதுக்குள்ளே போஸ்ட், இப்போ நார்மலாக எங்கே செக் பண்ணுவோம், இந்த இன்புட் சப்மிட் ஃபார்ம் சப்மிட் பட்டனுடைய அந்த நேம் அதை செக் பண்ண போகிறோம். அது செக் ஆயிருந்துச்சு, அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கோடு உள்ள ரன் ஆகும், சப்மிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது சானிடைஸ் இன்புட். சேம் திங், ரெஜிஸ்டருக்கு என்ன பண்ணுமோ அதே தான். என்ன பண்ண போயிட்டு சானிடைஸ் இன்புட். இப்போ இது வந்து டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, திருப்பி நான் அதே கோடு எழுத போகிறேன். நீங்கள் இதை வந்து இன்னும் ஒரு லைனில் ஒரே ஃபங்க்ஷன் எழுதி கால் பண்ணலாம். பட் இப்போதைக்கு சிம்பிளிசிட்டிக்காக நான் செப்பரேட்டாக பிடிச்சிக்கிறேன். லாகின் பேஜில் போயிட்டு இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அந்த மெத்தடை இங்கே கால் பண்ணுறேன். கால் பண்ணி போஸ்ட், இது சானிடைஸ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். அதை நம்ம அதே வேரியபிளில் போட போகிறோம். சானிடைஸ் நியூ யூசர் போடலாம்னா சானிடைஸ்ட் யூசர் டேட்டா. ஓகே, இதில் தான் வந்து அந்த அசோசியேட்டிவ் வரைய இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வேலிடேட். சேம் கான்செப்ட், வேலிடேட் லாக்இன் லாகின் யூசர் டேட்டா. இதுக்குள்ளே நம்ம சானிடைஸ் பண்ண அந்த அசோசியேட்டிவ் வரைய பாஸ் பண்ண போகிறோம். இப்போ போயிட்டு ஃபங்க்ஷன் இந்த மெத்தடை கிரியேட் பண்ணுறோம். சானிடைஸ்ட் யூசர் டேட்டா. இதுக்குள்ளே லூப் போட்டு பண்ணலாம். பட் லூப் இல்லாமல் பண்ணலாம், ரெண்டு வேலையை தான் இருக்க போகுது. பட் லூப் போடுறது வந்து கொஞ்சம் பெட்டர். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே பார்த்த மாதிரி ஏரர். இதில் வந்து தனித்தனியாக யூசருக்கு ஒரு ஏரர், பாஸ்வேர்டுக்கு ஒரு ஏரர் கொடுக்க போதில் ஒரே ஏரர் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஏரர்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன கொடுக்கலாம், நான் அரே அசோசியேட் ஏரர் கொடுக்க போல, ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ இல்லையா. அதனால் இதுக்கு வந்து இனிஷியலாக வந்து எம்டி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபார் ஈச் போயிட்டு சானிடைஸ்ட் யூசர் டேட்டா ஆஸ் ஈ ஈக்வல்ஸ் அந்த ஆங்கிள் பிராக்கெட், அப்புறம் வந்து வேல்யூ. இதுக்குள்ளே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்விட்ச் போட போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி இது வந்து ஃபார் ஈச், அப்புறம் இந்த க்ளோசிங் கர்லி பிரேஸ் எதுக்குன்னா ஸ்விட்சுக்காக. இது நீங்கள் எதுக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நீங்கள் நிறையா கர்லி பிரேஸ் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். இது வந்து வேலிடேட் யூசர் டேட்டாவுடைய ஃபங்க்ஷனுடைய எண்ட் கர்லி பிரேஸ். இதுக்குள்ளே நம்ம கீயை பாஸ் பண்ண போகிறோம். இந்த கீ வந்து இமெயிலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த கேஸுக்கும் அந்த பிரேக்குக்கும் இடையில உள்ள கூட ரன் ஆகும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ணுறோம், ஃபில்டர் வார், இதில் வந்து யூசர் வேல்யூ இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் ஃபில்டர் வேலிடேட் இமெயில். இது ப்ராப்பரான இமெயில் வந்து ட்ரூவாக இருக்கும், ரிட்டன் ட்ரூவாக வரும் இல்லையா. ஆனால் நமக்கு வந்து ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எதுவும் தேவையில்லை, எரர் வரும் பட்சத்தில் நமக்கு தேவை. அப்போ வந்து நாட் ஈக்குவல்ஸ், ஓகேவா. இது வந்து ஃபால்ஸ் ட்ரூவாக இருக்கும். அந்த ஃபால்ஸ் இது வந்து ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்போ தான் வந்து இந்த எரர் செட் பண்ணுறோம். என்ன செட் பண்ணுறோம்னா யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இஸ் இன்வேலிட். அதே மாதிரி திருப்பி போயிட்டு நம்ம பாஸ்வேர்டுக்கு வந்து நம்ம அந்த பாஸ்வேர்டில் வந்து இதில் வந்து டிஜிட் மிஸ் ஆயிருக்கா அதை நம்ம சொல்லவே கூடாது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டிஜிட் மிஸ் ஆயிருக்கா தான் எரர். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ண மாதிரி ஒரு டிஜிட் இல்லைன்னா, ஒரு டிஜிட் போடலைன்னா அது வந்து எரர் காட்டும் இல்லையா பாஸ்வேர்டில். பட் இதில் வந்து எந்த ஒரு க்ளூவும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது செக்யூரிட்டிக்காக. அதே மாதிரி இமெயில் கரெக்டாக இருக்கு, பாஸ்வேர்டு தப்பாக இருந்துச்சு, இல்லை இமெயில் தப்பாக இருந்து பாஸ்வேர்டு தப்பு கரெக்டாக இருந்தால் கூட நீங்கள் இமெயில் எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது. ரெண்டுமே தப்பாக இருக்குன்னா சொல்லணும். இமெயில் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இஸ் இன்வாலிட், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தப்பு, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து செக்யூரிட்டிக்காக. இப்போ வந்து ஹேக்கர் யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் இமெயில் வந்து கரெக்டாக இருக்கு, பாஸ்வேர்டு தான் தப்பாக இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், அப்போ ஹேக்கர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இமெயில் கரெக்டான இமெயில், பாஸ்வேர்டு தான் தப்பு இதாக இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு வந்து திருப்பி வேறு வேறு பாஸ்வேர்டு போட்டு அதை ஹேக் பண்ண பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே வந்து ரெண்டுமே யூசர் ஆர் பாஸ்வேர்ட் இஸ் இன்வாலிட் தான் சொல்லணும். இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து இந்த வேல்யூ எம்டியாக இருக்கா மட்டும் செக் பண்ண போகிறோம். இது ஏன் எம்டி செக் பண்ணலாம், இதுவே செக் பண்ணிக்கும். இது எம்டியாக இருந்தால் கண்டிப்பாக அது இன்வாலிட் இமெயில் இல்லையா, அதனால் அது எம்டி கொடுக்கல. பட் இதில் வந்து நான் எம்டி போட்டுக்கிறேன். எம்டியாக இருந்தால் சேம் எரர், இவ்வளோ நம்ம செக் பண்ண போகிறோம். அப்புறம் எரரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் எரர். இப்போ இந்த மெத்தட் வந்து
வந்து எரர் ரிட்டர்ன் வச்சுக்கும். இது வந்து என்ன இருக்கு பாப்போம். எம்டி யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து எரர் எம்டி இருந்துச்சுன்னா அது ட்ரூ. இப்போ இந்த எரர் வச்சு எரர் வேலிடேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லாகின் யூசர் எம்டி எரர் எம்டியா இருந்துச்சுன்னா எரர் இல்லாத பட்சத்துல நம்ம எக்கோ நோ எரர் இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்றும் வரல வந்து கொடுக்கும் போது நோ எரர். இமெயிலே செக் பண்ணலையே, ஒரு நிமிஷம் இருங்க, இமெயில் கரெக்டாக செக் பண்ணலையே, நம்ம இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இங்கே வந்து இமெயில் போல யூசர் நேம் கொடுத்துருக்கோம், இந்த இமெயில் மாற்றிக்கிறேன், அதனால தான் ப்ராப்ளம் வருது, அதனால தான் இந்த இமெயில் செக் பண்ணலது. இப்போ ட்ரை பண்ணுவோம், நோ எரர். இது இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எரர் இருக்குன்னு அர்த்தம், அதனால நோ எரர் வரல, ஏன்னா வேலிட் இமெயில் கொடுக்கல. இப்போ வேலிட் இமெயில் இது எம்டி இல்லாத பட்சத்தில் நோ எரர். இதுக்குள்ள நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், லாகின் யூசர். இப்போ தான் இதுக்குள்ள தான் நம்ம லாகின் யூசர் இதுக்குள்ளதான் போயிட்டு நம்ம சானிடைஸ் பண்ண டேட்டாவை பாஸ் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் எடுத்துவோம். இதுல தான் நம்ம வந்து டேட்டாபேஸ்ல செக் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் லாகின் யூசர் டேட்டா. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம யூசருக்கு வந்து லாகின் பர்மிஷன் இருக்கா இல்லையான்னு சொல்ல போறோம். இந்த காரணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இ